Hi guys, it's Joshua here. இன்னைக்கு வந்து நாம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா Blenderல வந்து கம்ப்ளீட் பேசிக்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்றேன். இப்போ அந்த பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்ச பேசிக்ஸ் வச்சு எப்படி எப்படி earn பண்ணலாம், எது மூலமா earn பண்ணி நாம அமௌண்ட் இது மூலமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாலு டெக்னிக் இருக்கு earn பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா freelancing. Blender network அப்படினு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் நாம போனோம்னா அங்க வந்துட்டு போர்ட்ஃபோலியோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். நம்மளோட பெஸ்ட் ஒர்க்ஸை மட்டும் தான் அந்த போர்ட்ஃபோலியோ இருக்கணும். பார்க்குறவங்க அப்படியே டப்புன்னு அந்த ஒர்க்கை பார்த்தோன்னா ஆசமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒர்க்ஸ் மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ போட்டு அதை வந்துட்டு இவங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டோம்னா இவங்க வந்துட்டு ஏதாவது ஒர்க் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம எதில் ஸ்கில்டா இருக்குமோ அதை பேஸ் பண்ணி இவங்க அனலைஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒர்க்கு யாருன்னே தெரியாது அவங்க வந்துட்டு நமக்கு ஒரு ஒர்க் தருவாங்க. அந்த ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த அமௌண்ட் டெஃபினட்டா வரும். பிளண்டர் நெட்ஒர்க் வந்துட்டு டாப்பான ஃப்ரீலான்சிங் நெட்ஒர்க். அடுத்த டெக்னிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டெக்னிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங். நம்ம வந்துட்டு டீச் பண்ணணும். இப்போ வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால நான் அதை உங்களுக்கு டீச் பண்ணி எப்படி இதை வந்துட்டு யூடியூப் டுட்டோரியலாக நான் போட்டு அதில் வர வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். டீச்சிங் இது ஒரு வகையான டீச்சிங் டெக்னிக் தான். அடுத்து வந்துட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணி உங்ககிட்ட டைரெக்டாக அமௌண்ட் வாங்குறேன்ல, இந்த மாதிரி வந்துட்டு டீச் பண்ணி டைரெக்டாக அமௌண்ட் வாங்கி அந்த வீடியோவை வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு விதமாக டீச்சிங் பண்ணி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் தான். தேர்ட் டெக்னிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற மாடல்ஸை செல் பண்ணணும். எதுலப்பா செல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் 3 வெப்சைட்ஸ் இருக்குது ஃபேமஸான, தென் வந்துட்டு நல்ல செக்யூர்டு வெப்சைட்ஸ். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளெண்டர் மார்க்கெட். பிளெண்டரை கிரியேட் பண்ணால் ஒரு செல்லிங் வெப்சைட் தான். நம்ம கிரியேட் பண்ணுற ஆட்ஆன்ஸ், நம்ம கிரியேட் பண்ணுற வீடியோஸ், அனிமேஷன்ஸ், அந்த 3D மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் செல் பண்ணலாம். நம்ம செல் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு ஒர்த்தபிள், அப்புறம் எத்தனை பேர் அந்த ஆப்ஜெக்ட் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற ஆளுங்களை பேஸ் பண்ணி அமௌண்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நம்ம அப்லோட் பண்ணிட்டால் மட்டும் போதும், நமக்கு வந்துட்டு பேடிஎம் ஆர் பேபால் அக்கௌண்ட் இருந்தால் போதும். இருந்தோம்னா நம்ம இதில் அப்லோட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம இது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு பிளெண்டர் மார்க்கெட், ஆஸ் வெல் அஸ் சேம் தான் இது வந்துட்டு டர்போ ஸ்குவிட். இது இன்னொரு வெப்சைட். இந்த வெப்சைட்லேயும் நம்ம வந்துட்டு மாடல்ஸை செல் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அடுத்த டெக்னிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டெக்னிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங். க்ரௌட் ஃபண்டிங்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்கில்டாக இருக்கும், நமக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐடியா இருக்குது, பட் நமக்கு வந்துட்டு தேவையான அமௌண்ட்டு இல்லை, தேவையான அமௌண்ட்டும் இல்லை, அதே சமயம் வந்துட்டு தேவையான சப்போர்ட்டிங் டீமும் இல்லை. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம். க்ரௌட் ஃபண்டிங்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஸ்கில்டாக இருக்கும், நம்மளால் என்ன எது கொடுத்தாலும் பண்ண முடியும், நம்மகிட்ட ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இருக்குது ஷார்ட் ஃபிலிம், ஓகே அதான் மென்ஷன் பண்ணுற ப்ராஜெக்ட்டுன்னு ப்ராஜெக்ட் இருக்குது, பட் வந்து நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம பேட்ரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்துட்டு நம்ம லாகின் பண்ணி இந்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் ஒரு போர்ட்ஃபோலியோ ஆர்எல்ஸ் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி அதை நம்ம அப்லோட் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் டேரெக்டாக வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரெக்குயர்டு அமௌண்ட் அண்ட் ஒர்க் ஸ்பேஸை கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டா போதும், நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் கொண்டு வந்தாலும் ஆஸ் வெல் அஸ் நம்ம அதை வச்சு ஏர்ன் பண்ணலாம். இதுதான் வந்து க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ஃபேமஸான செக்யூர்டான ரெண்டு வெப்சைட் இருக்குது. ஒன்று வந்துட்டு பேட்ரியான், இன்னொன்று வந்து கிக் ஸ்டார்டர்ஸ். இந்த ரெண்டு வெப்சைட்ஸில் வந்துட்டு க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி நம்ம அது மூலமாக ஏர்ன் பண்ணவும் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ஒருத்தர் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸில் போட்டிருக்காங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இந்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்டை வந்துட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோவோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ இதில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணி அதில் வர ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்துட்டு 4 டெக்னிக்ஸ். பிளெண்டர் யூஸ் பண்ணி ஆர்எஸ் எனி அனிமேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுற முடியுது 4 டெக்னிக்ஸ் வந்துட்டு இதுதான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். பாய் கைஸ்.